ஹலோ கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பாட்டிலை வந்து கரெக்டாக கச்சிதமாக நம்ம மேனுவலாக நம்மளால் கரெக்டாக கட் பண்ணி ஒரு டம்ளர் மாரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது இந்த வீடியோ இருக்கும்போது. கைஸ் இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய பாட்டில், இதேமாரி சின்ன பாட்டில் பாருங்கள், ரெண்டு கிளாஸ் டம்ளர் மாரி கண்ணாடியிலே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ட்ரை, அதாவது நம்பர்ஸ் கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு சொல்லலாம். பட் செய்ய செய்ய தாங்க நமக்கு வந்து கரெக்டாக கச்சிதமாக அது எப்படி உடைக்கணும்னு அனுபவம் தான் சொல்லுவது மாரி, அது அனுபவம் தாங்க. அனுபவம் இருந்தால் மட்டும்தான் எந்தமே செய்ய முடிய மாட்டேங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பாட்டிலும் ரெண்டுமே பாருங்கள் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒயின் பாட்டில் தான். பட் உரமாக இருந்தது, உரமாக கடந்தது வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற செஞ்சு பார்த்து. பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறனா பெரியவங்க மட்டும் ட்ரை பண்ணிங்க, சின்னங்க யாரும் ட்ரை பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தானது, இது வந்து அந்த கண்ணாடியில் பட்டுச்சுன்னா கிழிச்சிடும். பட் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகே, நீங்கள் பெரியவங்க மட்டும்தான் இதை செய்யணும், சின்னங்க யாருமே ட்ரை செய்து யாருமே வந்து செஞ்சு பார்க்காதீங்க. அது வாங்க நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பர்களே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதற்கான தேவையானது வந்து நம்ம வந்து தண்ணீர் மற்றும் பாட்டல், பாட்டலுக்கான நூல். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் நூலை சுற்றிக்கிட்டேன் கரெக்டாக, ஓனே மூணு சுற்று. அப்புறம் இன்னொரு பாட்டில் எடுத்துக்கிட்டு நூல் சுற்றிக்கிட்டேன். அப்புறம் மண்ணெண்ணெய், ஒரு துணி, லைட்ரு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ரெண்டுக்குமே கரெக்டாக அளவு எடுத்து நான் வந்து நூல் எடுத்து சுற்றிட்டுங்க. நூல் எடுத்துகிட்டு அது தவிர்த்து போன பக்கமெல்லாம் மண்ணெண்ணெயெல்லாம் எடுத்து தொடச்சிட்டேன். தொடச்சிட்டு இப்போ பாருங்கள், லைட்ரு ஏற்றி பற்றி வச்சுட்டு நேயர்களே. இப்போ பாருங்கள், ஒரு ஜஸ்ட் ஒரு 50 செகண்டு தாங்க, அது எரிஞ்சுதுன்னா போதும். அது எரிஞ்சுதுன்னா கரெக்டாக வந்து 50 செகண்டு எரிஞ்சது ஒன்றையுமே நம்ம அது ஒரு ப்ரெஷரான க்ரியேட்டிவ் ஆகுங்க. அது க்ரியேட் ஆகணும் பாருங்கள், உள்ளே போய் உடஞ்சிரும். தண்ணிக்குள்ளே வச்சோன்னுமே அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுங்க அந்த ஹீட்டால். அது ஹீட்டால் வந்து அது சயின்டிஃபிக்கலாக ஒன்று சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம அந்த ப்ரெஷரால் அந்த கண்ணாடி வந்து கரெக்டாக கச்சிதமாக உடஞ்சிருங்க பாருங்கள். ஓரளவு கரெக்டாக சூப்பராக உடஞ்சி போச்சு பாருங்கள். நான் வந்து கையெல்லாம் கிழிச்சிருமன்ட்டு நான் வந்து ஃபைல் வச்சு ஓரளவுக்கு தேய்ப்பான் வச்சு தேய்ச்சிக்கிறேன். ஓரளவுக்கு தேய்ச்சா போதுங்க. பட் இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக செய்யணுங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுமே முடிஞ்சளவுக்கு பாருங்கள் க்ளியர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் வச்சு ஓரளவுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதாவது 120 mm வந்து அந்த உப்பு காயை வந்து எடுத்துக்கலாம். இந்த காயம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த எலக்ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சோருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அப்போ தான் வந்து ஷார்ப்பாக வந்து நமக்கு இருக்குங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் வச்சு தேய்க்க முடியுமோ அப்போ தாங்க வந்து தேய்க்க முடியும். தேய்க்க பார்த்திங்கன்னா ஷார்ப் அப்படியே அப்படியே நைஸ் ஆயிருங்க. நைஸ் ஆகும்போது நம்ம பார்த்திங்கன்னா கையெல்லாம் வந்து கிளிக்காது. இப்போ பாருங்கள், ஒரு பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது பாட்டிலை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெடி ஆயிடுச்சுங்க. ரெண்டு பாட்டிலுமே வந்து எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் நேர்களே. மீண்டும் மீண்டும் சொல்கிற நேர்களே, ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.